எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் சேனல் எட்டு திசை, நன்மை சொல்லும். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோன்னா, இப்போ வெயிலுக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து கரும்பு ஜூஸ் குடிப்போம். ஸோ அது செம்ம ஃபேவரெட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே. தமிழ்நாட்டிலே இல்லை, ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக அதுதான் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அண்ணன் வந்து கரும்பு ஜூஸ் போட்டுட்ருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து கரும்பு ஜூஸை பற்றி, இந்த பிஸ்னஸ் எப்படி அண்ணன் வந்து தேர்ந்தெடுத்தாரு, எப்படி ஒரு கரும்பு ஜூஸ், ஒரு தரமான ஒரு கரும்பு ஜூஸ் வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறத அண்ணன் வந்து கேட்போம். கரும்பு எங்கெங்கெல்லாம் இருந்து எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ணன் வணக்கம்ண்ணே. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா சவிக்கும். சொல்லுங்க, எப்படி இந்த கரும்பு ஜூஸ் கடையை வந்து நீங்கள் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ ஐடியா வந்துச்சு? ஆமாம் சார், நான் வந்து ஃபாரின்லேருந்து வந்தேன். ஃபாரின்ல இருந்தீங்களா? ஃபாரின்ல இருந்தேன். எங்கே, எந்த நாடு? நான் மலேசியா தான். மலேசியாவில் அந்த நாட்டில் இருந்தேன். அந்த நாட்டில் சொந்தமாக நான் பிஸ்னஸ் பண்ணி செக்யூரிட்டி வச்சு நடத்தினேன். வந்து நீங்கள் வந்து செக்யூரிட்டிக்கு ஆள் எடுத்து கொடுப்பீங்க? ஆமாம், ஆள் வேணும், ஃபுல்லாக நான் ஆள் எடுத்து கொடுப்பேன். எல்லாமே ஆள் எடுத்து போட்டு நான் வந்து அங்கே அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். வந்து 22 வருஷத்துக்கிட்ட அங்கே இருந்தேன். சிட்டிசன்ஷிப் எதுவும் வாங்கிட்டீங்களா? ஆமாம், அதெல்லாம் எல்லாமே நம்மளுக்கு இருக்கேன். நம்ம வாங்கிட்டியா? ஆமாம், எல்லா டயத்துலையும் எப்பயும் போகலாம் வரலாம். லாக்டவுன் வந்ததுனால திருப்பி போக முடியல. அதோட வந்து என்னென்னா, சரி என்ன தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்ற யோசனையிலே அப்படியே பண்ணும்போது தான் இதில் நான் ஒரு முதல் வந்து பழக்கடை ஜூஸ் தான் வச்சுருந்தேன். இதுக்கு முன்னாடி பழக்கடை ஜூஸ் அந்த மிஷின் வந்து அந்த கடை எடுத்து, கடை ரொம்ப கொஞ்சம் காசு போட்டு நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி பயங்கரமாக செஞ்சு வச்சுருந்தேன். அப்போ செஞ்சிருந்தது வந்து நான் திறந்த டைம் பாருங்கள், கரெக்டான லாக்டவுன் டைமு. லாக்டவுன் டைம் என்னால் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கடையில் வந்து ரன் பண்ண முடியல. ரன் பண்ணாலும் இந்த மிஷினை அனைத்து வகை ஜூஸும் நம்ம கொடுக்குற மாதிரி வச்சுருந்தோம். அங்கேயே கரும்பு ஜூஸும் இந்த அதுக்கு தான் இந்த மிஷின் எடுத்தேன். அப்போ எடுத்த இடத்துல அந்த லாக்டவுன்னால் வந்து கடையை ரன் பண்ண முடியல. ரொம்ப லாக்டவுன் ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் ஒன்றா கடையை அப்புறம் நான் வந்து ஹேண்டில் பண்ணிட்டேன் கடைக்காரன்ட்ட கொடுத்துட்டு. இந்த அப்போ தான் நான் என்ன பண்ணேன்னா, இந்த மிஷினை வந்து நான் ட்ரையல் பண்ணேன். இந்த மிஷினை இப்போ என்ன பண்ண போகிறோம், எடுத்துகிட்டு மேப்பா 60-70 நிறைய போட்டு எடுத்துட்டான். இப்போ இந்த மிஷினை போய் அடுத்தவன் விற்றாலும் 20-30 நிறைய கேட்பாங்க. இது இதை வச்சு ஏன் நம்ம ஒரு தொழிலை இதை வந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடாது? நம்ம என்றைக்குமே வந்து விழுந்துட்டோம்னா, விழுந்துகிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் எங்கே எந்திரிக்க முடியாது. விழுகணும், எந்திரிக்கணும், அதான் வெற்றியும். ஒரு அதுதான் வாழ்க்கையில் வந்து ஒரு ரொம்ப சுவையான இது. அதனால என்ன பண்ணா, எதுவுமே தயங்கக்கூடாது. இந்த மிஷினை வச்சு நம்ம ஒரு மனுஷனை ஆகணும், சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எனக்கு ஒரு தூக்கம் போது வைக்கும் போது ஒரே சிந்தனையாக இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் எந்த இடத்துலையும் போட முடியாது. கரெக்டான இடம் அது வந்து பிக்கப் பண்ணுறது, கரெக்டான நிழல் இருக்கணும், வண்டி பார்க்கிங் பண்ணுறது இடம் இருக்கணும், அவங்க வந்து ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்டு போகிறதுக்கு வந்து இடம் கொடுக்கணும். அந்த மாதிரி இடம்னா அப்போ ட்ரையல் பண்ணும்போது தான் என்னுடைய கூட்டாளி ஒருத்தர் வந்து அவர் அரியானந்தில் கடைப்பட்டிருக்காரு, அவர் தான் இந்த இடத்த என்னை காட்டி விட்டார். இப்போ வந்து கரும்பு ஜூஸ் போடுறீங்க அப்படின்னா, அண்ணனுக்கு வந்து அமைஞ்ச இடம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு 2 மரம் இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக அமைஞ்சிருச்சு அண்ணனுக்கு இடம் செம்மையா. அப்புறம் நான் இந்த இடத்துக்கு வந்தவொடனே இந்த பிளாட்டை வாங்கிட்டேன். இந்த பிளாட்டை வாங்கி இப்போ பேக்கரி ஆரம்பி வாங்கிட்டீங்க? ஆ, இதை வாங்கி நான் இப்போ பேக்கரி இப்போ ஆரம்பிக்க போகிறேன். இந்த இடமும் அவரோட இடம் தானா? பின்னாடி இந்த இடம்லாம் நம்ம இடம், இந்த இடம் இடம் பேக்கரி ஆரம்பிச்சுட்டு எல்லாம் பேக்கரி ஆரம்பித்து நம்ம அனைத்து ஷூஸ் எல்லாமே நம்ம கொடுக்குற மாதிரி இனிமேல் ஃபியூச்சரில் என்ன ஒரு இன்னும் ஒரு 1 இயரில் எல்லாமே ஆரம்பிச்சிருவோம். இப்போ எல்லாம் ஸ்டார்ட் எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன். ஆரம்பிச்சுன்னா அனைத்து ஜூஸ் எத்தனை வகை பழங்கள் ஜூஸ்கள் இருக்கு அங்கே தோட்டத்தை இங்கே வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக ஸ்டார்ட் நான் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணி இதில் வந்து ஒரு வெற்றி காணுன்ற ஒரே இது ஒரு முடிவோடு நான் இருக்கிறபடியாக வெற்றி காணுங்கள். சரி ஜி, நான் நீங்கள் சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஜி. பிஸ்னஸ் ஆரம்பிச்சு எத்தனை நாள் இருக்கும்? இப்போ இது ஆரம்பிச்சு வந்து 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் தான்? ஆமாம், 1 வருஷம் ஆகுது. 1 வருஷத்தில் எப்படின்னா, நான் வந்து கஸ்டமர் இடத்துக்கு வந்த பிறகு நான் போட்டு ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பேன். புதினா சொல்லிட்டேன், புதினாலாம் சேர்ப்பீங்களா? புதினா ஃபுல்லாக வைப்பேன், கொத்தமல்லி வைப்பேன், சில டைமை வந்து அருகம்புல் ஜூஸ் அதில் மிக்ஸ் பண்ணால் அதுவும் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். அருகம்புல்லாம் அதில் வைப்பேன், வச்சு விடுவேன். அது வந்து அவங்க கேட்குறவங்களுக்கு நான் தனியாக வச்சு விடுவேன். எல்லாருக்கும் வந்து சில வயிறு கிளீனாக, ஆமாம், அவர்களை சிலவருக்கு சில பிள்ளைவருக்கு வந்து பிடிக்காது, அதனால அவங்க கேட்குற பிள்ளைவரை நம்ம வந்து வச்சு கொடுத்துருவோம். இளமிச்சம்பூலாம் இஞ்சிலாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக 100 வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பேன். இப்போ நான் வந்து ஐஸ் போட்டு இந்த மாதிரிலாம் கலந்துலாம் வைக்க மாட்டேன். கஸ்டமர் இடத்துக்கு வந்த பிறகு நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுக்குறது. அதே மாதிரி ஐஸ்லாம் பாருங்கள், நான் வந்து கடையில் எடுக்க மாட்டேன். ஐஸ்லாம் வந்து வீட்டில் பாருங்கள், பால் கலரில் தான் இருக்கேன் ஐஸ். இது கடையில் எடுக்கிறது இல்லையா? கடையில் எடுக்கல, நான் சொந்தமாக ஐஸ் வீட்டிலே போட்டுருவேன். ஏன்னா வந்து வீட்டிலே ஃப்ரிட்ஜரில் வந்து 4 ஃப்ரிட்ஜர் வாங்கி வச்சுருக்கேன் வீட்டில். அப்படி ஏன்னா கடையில் வாங்குற வந்து தண்ணி வந்து சுத்தமான தண்ணி கிடையாது. இந்த இதோட கிளீனன்ஸ் இருக்காது வந்து கடையில் வாங்க, அப்படியே அழுக்கு தண்ணியாக இருக்கும். ஓகே, ஒரு மாதிரி ஐஸ் கட்டி வந்து மஞ்சள் கலரில் இருக்கேன். நம்ம வரங்க இன்றைக்கி வந்து இன்றைக்கி இது வந்து 24 மணி நேரம் இது கரையாது. அது வந்து உப்புமா மாதிரி போட்டோம்னா ஒரு மணி நேரத்தில் அப்படி இப்படி கையிட்ட குதினாலும் அப்படியே பொழு பொழு பொழுன்னு கொட்டிடும். அதில் வந்து என்னென்ன கலப்பட பண்ண தெரியாது. நம்ம வந்து நேச்சுரான ஐஸ் வீட்டில் போடுறது, தண்ணி ஒரிஜினல் தண்ணி நம்ம வந்து எடுத்து பண்ணி குடிக்கிற தண்ணியை வச்சு, நம்ம குடிக்கிற வீட்டில் குடிக்கிற தண்ணியை வச்சு போட்டுருவோம். அப்படியே அதே பாருங்க, ஐஸோடைய பாருங்க, பால் மாதிரி இருக்கும் அந்த ஐஸும். அதே மாதிரி புதினா சளியும் முடியாது. ஆமாம், புதினா வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆமாம், புதினா முடிஞ்சிருச்சு. வச்சிருக்கேன். ஆமாம், இந்த ஒரு பைப்புலாம் நீ கொண்டு வந்து இந்த பைப்புலாம் கொண்டு வந்தேன், முடிஞ்சிருச்சு.
கடைசியில் இப்போ ஆமாம் கடைசியில் இருக்கிற புதினா தான் வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப இந்த இந்த மாதிரி காஞ்சி போய் கிடக்கும். ஆமாம் நான் அதுவே நல்லா தான் இருக்குது. கரும்புலாம் வந்து வருங்க ரொம்ப பிரசனாலிட்டியான கரும்புலாம் எங்கேருந்து எடுக்கிறீங்க? கரும்பு வந்து நான் வந்து எப்படின்னா மதுரை சில டைம் மதுரை எடுப்பேன். இந்த கரும்பு வந்து மேலூர்லேருந்து வரும். மேலூர்லேருந்து வந்துடும். உடனே கால் பண்ணிட்டேன்னா உடனே ஒரு நாளில் வந்துடும். ஒரு டன்னு எடுப்பேன். ஒரு டன்னு எடுத்தேனாக்கா அஞ்சு நாள் ஆறு நாளில் முடிஞ்சு போயிடும். நிறைய கஸ்டமர் வந்தாங்க. முத வந்து கொஞ்சம் டல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்னுடைய அந்த ஆக்டிவிட்டிலாம் பார்த்து இந்த போடுற நம்ம பொருள்கள்லாம் அவங்க பார்த்தாங்க. பார்த்த உடனே ரொம்ப ஸ்பெஷலாக நல்லா இருந்த உடனே சாப்பிட்டு எல்லாம் டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு எல்லாம் வந்தால் நம்ம இடத்துல பார்சல்லாம் அதிகமாக ஓடும். சரிண்ணே அதிகமாக போய். அப்போ வந்து இந்த சில பொருட்கள்லாம் சேர்த்து தான் இந்த கரும்பு ஜூஸ் வந்து தரமாக கொடுக்க முடியும். இந்த பிஸ்னஸ் வந்து நல்ல பிஸ்னஸ் கரெக்டாக செஞ்சாலும் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணலாம். டேஸ்ட் அந்த இடத்துக்கு மாதிரி டேஸ்ட் கொடுக்கணும். இந்த வேலை யாருமே ஃபாரின்ல வந்து இந்த வரைக்கும் யாருமே தொட்டது கிடையாது. அதைத்தான் நான் உங்களுக்கு கேட்குறேன். ஆர்மியில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுலேருந்து வந்துட்டு ஒரு செண்டை போட்டுட்டு ஒரு சட்டையை போட்டு ஒரு புல்லட் பைக் வாங்கிட்டு இப்படி தெரியாம கரும்பு ஜூஸ் கடையை போட்டு உட்காந்து அதெல்லாம் எனக்கு காதால் வந்துருச்சு. சொன்னாங்க நம்ம அவர் இந்த மாதிரி வளர்க்குறாரு அவர் அந்த மாதிரி வளர்க்குறாரு. அது கிடையாது. நமக்கு எது பிடிக்குதோ அதை வைக்கணும் போய்க்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதுதான் நம்ம நம்மளுக்காக தான் நம்ம வளர்ந்து தொழில் பண்ணல. இயற்கையான விஷயத்த நம்ம கொடுக்கணும். நம்ம அதனால வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் கூச்சப்படக்கூடாது. கூச்சமே படக்கூடாது. மக்கள் வந்து 80 பேர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க என்னங்க என்ன சார் வெளிநாட்டில் எத்தனை வருஷம் இருந்தீங்க இங்கே வந்து என்ன கரும்பு கடையை ஒன்றாந்து போட்டிருக்கீங்க என்ன சார் உங்களுக்கு கிட்ட ஒன்றுமா இல்லை அப்படிலாம் கேட்டாங்க. எனக்கு வந்து அப்போ நான் சொன்னேன் நானும் வேலை செய்யாமல் இருக்கேன் எனக்கு ஒரு 1000 ரூபா டெய்லி கொடுத்துட்டு நானும் வீட்டில் நீ சொல்கிற மாதிரி வீட்டில் உட்காந்துக்கிறேன்னு அவர் நீ ஆமாம் நீ செய்கிறது நல்லதே நல்ல விஷயம்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நம்ம சொந்த தொழிலில் வந்து நம்ம இருக்கோம் நமக்கு ஏன் அசிங்கப்படணும்? நான் கஷ்டப்பட்டு நேர்மையாக உழைக்கிறேன். போய் சொல்லணும் திருநாத்தே நம்மளுக்கு வந்து அது கஷ்டம். நான் வந்து நேர்மையாக உழைக்கிறேன். ஆனால் இப்போ எலுமிச்சை மரம் ரேட்டு இந்த இப்போ அதிகமாக இருக்கும்ல? ஆமாம் சார் இருக்கு. இப்போ நம்ம எலுமிச்சை மரம் ஒரு பழம் வந்து ஒரு கிலோ வந்து 150 ரூபா இன்னைக்கு ரேட்டு. அப்படி இருந்தாலும் நான் வந்து பழத்தை பாருங்க எப்படி ஆப்பிள் மாதிரி எந்த மாதிரி பழம் வாங்கிட்டு வச்சிருக்கீங்க ஃப்ரெஷ். இந்த பழங்க தான் வாசங்கள் இருக்கும். சாப்பிடும் போது அந்த நம்ம சூஸுக்கு நல்ல ஜம். அதனால கேட்டா இப்ப நேற்று போயிட்டு 20 ரூபாய்க்கு எலுமிச்சம்பழம் இந்த இருக்குல்ல? ஆமா இந்த சைஸ்ல 4 கொடுத்தாருண்ணே. இப்போ இதை வச்சுட்டு நீங்க அதே பிரைஸ் வந்து மெயின்டைன் பண்றீங்களா? அது எப்படி இதுக்கு நம்ம ஒரு லாபத்தை எடுக்கணும்னா ஒரு லாபத்தை கொஞ்சம் நம்ம நஷ்டம் லாபத்தை நம்ம வந்து எல்லாம் அனுசரிச்சு தான் போனோம். நம்ம லாபமே பெறணும். மற்ற எல்லாத்துலேயும் வந்து அடிமட்டமாக நம்ம வாங்கி போடணும்னா அது வந்து அந்த தொழில் வந்து நிரந்தரமாக நினைக்காது. இடையில வந்து அது போயிடும் போயிடும். நம்ம வந்து ஒரு வியாபாரம் பண்ணணும் ஒரே ஏம்ல இருந்துட்டோம்னா நம்ம நஷ்டம் வந்தாலும் அது ஏற்றுக்கிறோம். லாபம் வரும்போது நம்ம வச்சுக்கிறோம்ல. எலுமிச்சம்பழம் கிலோ வந்து 200 ரூபா ஊத்தாலும் டேஸ்ட் மாறாமல் நம்ம அதுக்கேற்ற மாதிரி லாபத்தை எடுத்துடலாம். லாபத்தை எடுத்துடலாம். கஸ்டமர் வந்து நம்ம வந்து நம்ம டேஸ்ட்டை கொடுக்க கஸ்டமர் அதிகமாக விரும்பி நம்ம இடத்துக்கு வருவாங்க. இப்போ 2-4 பேர் கொடுக்கறதுல 10 பேர் வந்துடுவாங்க. கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்ம இருந்து ஆளுங்க நம்ம கஸ்டமரை நம்ம அரவணைச்சோம்னா கஸ்டமரால் நம்ம வாழ்றதுக்கு வந்து 100% ரொம்ப வாய்ப்பு நிறையா இருக்குது. கஸ்டமர் தான் நமக்கு தெய்வம். அவங்கள நம்ம மதிச்சு அவங்க டேஸ்ட்டை நம்ம கொடுத்து நமக்கு அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டோம்னா கஸ்டமரை நம்மளை வாழ வச்சிருவாங்க. ஒரு விரல் கால விரலே அப்படியே இறக்கி புதுசா மிஷினை உனது இறக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணி 5 நிமிஷத்துல இந்த நகத்தை அப்படியே காணாம எடுத்துட்டு போச்சு. இந்த நகம் வளர்ந்துருச்சு இப்ப. ஆமா இப்ப ஒரு 3 மாசம் ஆச்சு. அப்படியே நோண்டி எடுத்துட்டு போயிருச்சு. அப்படியே நகமே இல்லை. ரெண்டாவது வந்து அங்கங்க வெட்டு பயங்கரமான வெட்டு. இந்த அங்கனையெல்லாம் பாருங்க இங்க வெட்டில ஓட்ட இருக்கா சரியான வெட்டு. இந்த இடத்துல ஓட்ட உள்ள ஆழமா பெஞ்சிருச்சு. இந்த இடத்துல இந்த அங்க வெட்டி இருக்கும் பாருங்க இந்த பாருங்க அங்கங்க அடி சரியான அடி ரத்த வெள்ளமா இருக்கும். எப்பயுமே 100 ரத்தத்தோட போவேன். பழகும் போது பழகிட்டோம்னா இது நமக்கு செல்லப்பில. அது சொல்றதை தான் நம்ம கேட்கணும். நம்ம அது போற வழியில போட்டு நம்ம போற வழியிலாம் அதை நம்மளை போட்டுரும். ஆனா வந்து இது வந்து நம்ம பழகிட்டோம்னா என்ன சொன்னாலும் நம்ம கேட்கும். மனுஷன் மாதிரி அதை நம்மளை காப்பாத்தும். ஆனா வந்து ஏன்னா தானே நம்ம விட்டோம்னா விரல் சூசோட சூசா நம்ம ரத்தம் சூசா மாறிடும்.
ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு அந்த எந்த இதுவுமே இல்லை. அப்போ அடிப்படும் போதெல்லாம் உங்களுக்கு இதில் விடவே கூடாது அப்படின் தான் இருந்தீங்க. நான் எங்கள் வீட்டிலலாம் சொன்னாங்க, ஐயோ நீங்கள் ஏன் இந்த மிஷினை வாங்கினீங்க, தேவையில்லாமல் மிஷினானு. எனக்கு இந்த தொழிலில் வந்து அடியே போனாலும் விரலே போனாலும் இந்த துறையில் இந்த பில்ல நான் விட்டு விலகவே மாட்டேன்னு ஒரே அடம் பிடிச்சி தான் நான் இருந்தேன். கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்கலையே. இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு சரசாரமாக ஒரு வாக்கிங் போன மாதிரி தான் இப்போ ஈஸியாக இருக்கும். அப்படி வந்து தட்டுனா ஆட்டோமேட்டிக் தான், தட்டுனா ஆட்டோமேட்டிக்காக சுற்றி நான் மாடு கரும்பு எடுத்து விட வேண்டியதான், ஊற்றி கொடுக்க வேண்டியது அவ்வளோதான். ஆமாம், எந்த ஆனால் எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் எல்லாம் இப்போ வந்து எல்லாம் கற்றுக்கிட்டேன். மிஷினுடைய அதுவுடைய போக்குலேயே நான் போய் எல்லாம் கற்றுக்கிட்டேன். அப்போ இந்த ஹேர்ஸ்டைலாம் மலேசியாவில் தான் கற்றுக்கிட்டேன். இங்கே இங்கே வந்து இது வரைக்கும் மாற்றலாம். அங்கே உள்ள அங்கே எப்படி இருந்தாலும் அதே தான் இங்கே நான் கொண்டு வந்து வச்சிருக்கேன். உங்களுக்கு வயசு எத்தனை வயசு இருக்கு? எனக்கு 49 வயசு ஆகுது. 49? ஆமாம். 1900 வெல்ல முடியுங்கண்ணா, டை அடிச்சிருக்கலாம். டைலாம் இல்லை, நம்ம முன்னாடி வந்து ஸ்டைலுக்கு தான் மஞ்சள் கலர் டை அடிக்கிறது. கலர் டைங் தான் அடிக்கிறது. ஆமாம், பிளாக் டை அடிக்கிறது இல்லை. இது வரைக்கும் அடிச்சது கிடையாது. வெல்ல முடியல. வயசு சொல்றீங்க? 49 வயசு ஆயிடுச்சு. இப்போ 49 இப்போ ஜூன் வந்துச்சுன்னா 1/6/1972 இந்த இப்போ 50 ஸ்டார்ட் இந்த ஜூன் மாதம் வந்துச்சுன்னா வயசு மாதிரி தெரியல உண்மையிலேயே. ஆமா, எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. இப்போ பையன் நின்றாங்கன்னா உங்க அப்பாவை யாரும் நம்புறாங்கல்ல. உடம்பு வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ரெண்டாவது வந்து சாப்பாடு வகைகள் வந்து ரொம்ப கண்ட்ரோல். ஹோட்டலில் என் வாழ்க்கையில் என் வாழ்நாள் இது வரைக்கும் ஹோட்டலில் சாப்பிட்டது மலேசியால இருந்து இருந்துட்டு எல்லாம் சொந்த சமையல் தான். நீங்களே சமைச்சு சாப்பிட்டு? நம்மளே சமைச்சு சாப்பிட்டுக்கிறது. எந்த ஹோட்டலில் என் வாழ்நாள் இது வரைக்கும் சாப்பிட்ட சரித்திரமே கிடையாது. எங்கள் வீட்டுக்கே எல்லாருக்கும் தெரியும், ஹோட்டல்னா போய் சாப்பிட மாட்டேன், ஹோட்டலில் டீ குடிக்க மாட்டேன். எதாக இருந்தாலும் வீட்டு உணவு தான், வீட்டில் தான் எந்த பொருளுமே சாப்பிடுவேன். அங்கே 28 வருஷம் இருந்துமே நீங்கள் தான் சமைச்சு சாப்பிட்டு? ஆமாம், நானே சமைச்சு சாப்பிட்டுக்குறோம். எல்லாம் வந்து ஹோட்டலில் இது வரைக்கும் ஒரு பொருட்டாக கூட போய் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்ட சரித்திரம் கிடையாது. உடம்புக்கு கேட்டு அதனால சாப்பிடுவேன், சாப்பிடவே மாட்டேன். இனிப்பு எனக்கு ரொம்ப இனிப்புன்னு கண்டாலும் எனக்கு கிடையாது, பிடிக்கவே பிடிக்காது. அதில் வீட்டிலையுமே டீ போட்டால் காய் போட்டாலே இனிப்பே இருக்காது, வெறும் அப்படியே தான் ஊதி கொடுப்பாங்க. நாட்டு சக்கரை இருக்குல்லண்ணே? நாட்டு சக்கரை தான் போட சீனிலாம் போட மாட்டாங்க எங்கள் வீட்டில். எனக்கு வந்து நாட்டு சக்கரை தான். நாட்டு சக்கரைனா ரொம்ப நிமிட்டாக போடுவாங்க, ஒரு 1/2 ஸ்பூன் தான் போடுவாங்க. நான் நாட்டு சக்கரை தான் குடிப்பேன். சீனியை கிட்ட நம்ம போயிடக்கூடாது. சீனியை தொட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து கெட்டான், நம்ம கெட்டான். அதனால தான் எனக்கு சுகர் கொலஸ்ட்ரால் எதுவுமே இந்த ப்ரெஷர்லாம் இல்லாமல் உடம்பு வந்து கண்டிஷன் அப்படியே இருக்கும். வயசு மாதிரி தெரியல உண்மையிலேயே. ஆமாம், வழக்க வழக்கத்தை நம்ம கண்ட்ரோலாக இருந்து கண்ட்ரோலில் சாப்பிட்டோம்னா நம்ம என்றைக்குமே கொஞ்சம் நம்ம இளமையாக இருக்கலாம். உட்கார உட்கார மாதிரி ஐடியா. 49 வயசு ஆயிடுச்சு, நான் உட்கார மாட்டேன். 70 வயசு வரைக்கும் நான் உட்கார கிடையாது. நம்மளுக்கு என்னைக்கு ஓடிக்கிட்டே இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கு. நம்மளுக்கு ஓடுற வரைக்கும் நம்ம இருக்க, நம்ம ஓடுறும் போது நம்ம தெம்பா இருக்கும்போது நம்ம ஏன் உட்காரணேன், நம்மளே நம்ம யாதியை கொண்டு வரக்கிறதா, நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். எதுக்கு நம்ம தோண்டு போகக்கூடாது? மலேசியால இருந்து வந்து தமிழ்நாட்டில் ஒரு கடையை வச்சு, சொந்த நாட்டுக்கே வந்து கடையை வச்சு பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. சக்சஸ் ஆயிடுச்சு. அப்போ மலேசியா டு கரும்பு கடை சக்சஸ். சரியான சக்சஸ். இதில் வந்து நல்ல இதில் வந்து நம்ம என்ன கஷ்டமில்லாத தொழில், நல்லா அழகாக வரலாம், அழகாக டீசெண்டாக போவேன், சாயங்காலம் வீட்டுக்கு போவேன், வீட்டுக்கு வரலாம், குடும்ப பிள்ளையோட இருந்துட்டு நல்லா ஒரு குடும்பம் அழகாக வளரலாம். அண்ணன்கிட்ட இருந்து வந்து கற்றுக்கிட்டது நம்ம சாதாரண கரும்பு ஜூஸை எப்படி போடுறது அப்படிங்கிறது கேட்குறது தான் வந்தோம். ஆக்சுவலாக கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் மலேசியாவிலேருந்து வந்து இங்கே பிஸ்னஸை பண்ணி அதுக்கப்புறம் மலேசியாலையும் ஒரு பிஸ்னஸ் அவருக்கு போயிட்டுருக்கு. ஸோ அது போக இல்லாமல் ஒரு 50 வயசு பார்க்கறதுக்கு 50 வயசுனே தெரியாமல் அண்ணன் அவ்வளோ எங்கே தாடிலாம் வச்சுட்டு வேறு லெவலில் இருக்கார், கட்டிங் கட்டிங்லாம் போட்டுட்டு. இதெல்லாம் அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஹோட்டல்லையும் சாப்பிட்லான்னு. ஸோ நம்ம வந்து கரும்பு ஜூஸ் பார்க்க தான் வந்தோம், பட் ஆனால் அண்ணன்கிட்ட இருந்து பல விஷயங்களை நம்ம எடுத்தாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ணே ஆமாம், பாப்பா அடுத்து வந்து நீங்கள் ஒரு பெரிய கடையாக போடும்போது கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். ஸோ நல்லா ஜூஸை போட்டு விட்டு கடை அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்லாமல் போயிடக்கூடாது. ஸோ அதை மட்டும் கரெக்டாக சொல்லிடுங்க. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா முதலுத்திருப்பூர் ரோடு. முதலுத்திருப்பூர் ரோட்டில் வந்து மேலாய்குடிக்கும் காவனூருக்கும் நடு சென்டரில் இருக்குது நம்ம கடை. நம்ம கடை தான் ஆக கடைசி. ஸோ முக்கியமான விஷயம் அண்ணன் பண்ணியிருக்கக்கூடிய ஒன்று. அண்ணே அமௌண்ட் போட்டாச்சு.